வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 4 உரைநடை. உரைநடை இலக்கியத்தில் கணினியின் வளர்ச்சி ஆக்கத்திற்கா அழிவிற்கா என்ற பட்டிமண்டபம் சென்ற பாட வேளையில் பார்த்தோம் அல்லவா. சென்ற பாட வேளையில் முதல் அணியினுடைய அணித்தலைவர் பேசினாங்க, நடுவர் பேசினாங்க, இரண்டாவது அணியான எதிரணியினுடைய கபிலன் பேசின வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். என்ன சொன்னாங்க, ஆக்கத்திற்கு என்று கப்பாவை பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் கணினி சாதனை செஞ்சுருக்குது அப்படின்றதையும் சொன்னாங்க இல்லையா. அதற்கு பிறகு எதிரணியினுடைய தலைவரான கபிலன் அழிவிற்கு தான் இந்த கணினி வழிவகுக்கிறது, குடும்பத்தை தனித்தனி தீவாக பிரிக்கிறது, மட்டும் இல்லாமல் தீய பழக்க வழக்கங்களை மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கணினி கற்றுக் கொடுக்குது அப்படின்றத பற்றி சொன்னாங்க இல்லையா. கணிப்பொறியின் முன்னால் உட்கார்ந்து கொண்டது பொழுதுபோக்கும் மகன் பெற்றோரிடம் மனம் கலந்து பேசுவது இல்லை, மகள் தோழிகளிடத்திலும் நண்பர்களிடத்திலும் பேசுகின்ற அளவுக்கு கூட தாயிடம் மனம் கலந்து பேசுவதில்லை, இதனால் குடும்பங்களின் நிம்மதி குலைகிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. உலகெங்கும் நடக்கும் நன்மைகளை மட்டுமல்ல தீமைகளையும் நம் வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறது கணினி. இதனால் குழந்தைகள் நன்மைகளை விட தீமைகளை அறிந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். 100க்கு 100 உண்மைதான் மாணவர்களே. நீங்கள் கூட சரி, இந்த கணினியின் மூலமாக நன்மைகளை விட தீமைகளையே மிகையாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படியெல்லாம் அப்பா அம்மாவை எடுத்தெறிஞ்சு பேசுறது, மதிக்காமல் இருக்கிறது, அவங்க சொல்கிறத கேட்காமல் இருக்கிறது, இதெல்லாமே கணினியின் மூலமா கற்றுக்கிற கெட்ட சகவாசங்கள் தான் சரிங்களா. அப்போது கணினி என்பது ஆக்கத்தை விட அழிவிற்கே பெருந்துணை புரிகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமானவர்களே. இதுவே என் கருத்து என்பது கபிலனுடைய கருத்து மட்டுமல்ல என்னுடைய கருத்தும். அடுத்து நடுவர் பேசுகிறாங்க பாருங்க. ஆக்கத்திற்கு பயன்படும் கணினி அழிவிற்கும் துணை இருக்கிறது என்பதை அணித்தலைவர் கபிலன் சிறப்பாக எடுத்து சொன்னார். அடுத்து கணிப்பொறியின் வளர்ச்சி ஆக்கத்திற்கு என்பதை எடுத்துரைக்க வருகிறார் மகிழன். முதல் அணியினுடைய இரண்டாவது நபர் இங்கே பேச வராங்க, மகிழன் அப்படின்றவங்க அணி உறுப்பினர். கணினியை குற்றம் சொல்பவர்களை கை நாட்டு பேர்வழிகள் என்று தான் கூற வேண்டும். வணிகம், அறிவியல், தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு, கல்வி, மருத்துவம், விண்வெளி, பாதுகாப்பு, விளையாட்டு போன்ற அனைத்து துறைகளிலும் செயல்பாடுகளின் அரிய பணிகளையும் மிக எளிதாக செய்து முடிக்கும் ஆற்றல் வாய்ந்தது கணினி. செய்துதான் இல்லைன்னு சொல்லலை. வணிகத்தில் இப்போ கடைக்கெலாம் போனால் பில் போடுறாங்கன்னு சொன்னேன். அறிவியல் தொழில்நுட்பம், புது புது அறிவியல் தொழில்நுட்பத்தில், தொலைத்தொடர்பில், அப்புறம் கல்வி சம்மந்தமான கணினி, மருத்துவம், விண்வெளி, பாதுகாப்பு, சேஃப்டி, விளையாட்டு, இப்படி எல்லா துறைகளிலுமே கணினியினுடைய செயல்பாடு அளப்பரியது தான் மாணவர்களே. இதை யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. மிக எளிதாக செய்து முடிக்கும் ஆற்றல் வாய்ந்தது கணினி. பேருந்து நிலையங்கள், வங்கிகள், கல்வி நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் எல்லா அலுவலகங்களிலும் கணினியின் ஆட்சியே நடக்கிறது. உண்மை, கணினியை வைத்து தான் எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. ஆம் மாணவர்களே, வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது கணினி. ஆகவே கணினியின் வளர்ச்சி ஆக்கத்திற்கே என்பது என் முடிவான கருத்தாகும். இது எல்லாமே ஒத்துக்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் தான் மாணவர்களே. எல்லாம் கணினி செய்து கொண்டு தான் இருக்கிறது. நடுவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். தன் அணியின் வெற்றிக்கு தேவையான கருத்துக்களை அருமையாக எடுத்து கூறினார் மகிழன். அடுத்து கணினியின் வளர்ச்சி அழிவிற்கே என தன் அணியின் கருத்தை துளசி அவர்கள் எடுத்துரைக்க வருகிறார். ஆக்கத்திற்கு வழிவகுக்கிறதான், ஆனாலும் அதைவிட அதிகமாக அழிவிற்கு வழிவகுக்கிறது என்பது உண்மையே. அணியின் உறுப்பினர், நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் பேசியவர் மனப்பாடம் செய்து வைத்து கருத்துக்களை இங்கார் பாராட்டுகிறேன். மனப்பாடம் செஞ்சு கொண்டு வந்து இங்கே ஒப்பிச்சுட்டு போயிட்டாங்க.
அவங்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காலத்தில் எவ்வளவு பெரிய கணக்காக இருந்தாலும் மனக்கணக்காக போட சரியாக விடை கூறுவார்கள். இக்காலத்தில் எவ்வளவு பெரிய கணக்காக இருந்தாலும் மனக்கணக்காக போட்டு, இக்காலத்தில் உள்ள மாணவர்களே அக்காலத்தில் சின்ன பிழை ஏற்பட்டிருக்குது, அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய கணக்காக இருந்தாலும் மனக்கணக்காக போட்டு சரியாக விடை கூறுவார்கள் என்று 65 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 100 ரூபாய் கொடுத்தால் மீதி 35 ரூபாய் கொடுக்க கணினியின் உதவியை நாட வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆம் மாணவர்களே, அதாவது 65 ரூபாய் பொருள் ரூபாய்க்கு பொருள் வாங்கி 100 ரூபாய் கொடுத்தால் மீதி 35 ரூபாய் கொடுக்க கணினியின் உதவியை நாட வேண்டிய கட்டாயத்தில் மாணவர்கள் இன்று இருக்கிறார்கள் தான். நினைவு கொள்ளும் ஆற்றலை இன்றைய உலகம், அதாவது நினைவு கொள்ளும் ஆற்றலை இன்றைய உலகம் இழந்து வருகிறது. இது வளர்ச்சியா என்பதை நடுவர் தான் கூற வேண்டும். உண்மைதான் மாணவர்களே, இன்றைக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட்டரை தேட வேண்டியது, கணினியை தேட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஃபோன், அதாவது செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நம்பர்ஸு, நிறைய பேருடைய நம்பர்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம், மைண்டில் இருக்கும். அதாவது நமக்கு சொந்தக்காரவங்க நம்பர்ஸு, ஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பரோ இல்லை ஃபோன் நம்பரோ இருந்ததுன்னா நம்ம ஒரு நோட்டில் எழுதி வச்சுருப்போம். அடிக்கடி அதை எடுத்து எடுத்து பயன்படுத்தும் போது மனசுலேயே நல்லா பதிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேருக்கு, எத்தனை பேருடைய ஃபோன் நம்பர் ஞாபகத்தில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 1, 2, 3 பேருடைய நம்பர் ஞாபகத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம், சரிங்களா? அந்தளவுக்கு நாம் ஞாபக மருந்தை இழந்து வர்றதுக்கு இந்த கணினி முக்கிய காரணமாக இருக்குது. சுவாம்பல் மிக கெடுதி பாப்பா என்றார் பாரதியார். நான் நாள் முழுக்க தன் முன்னால் உட்கார வைத்து வேறு எந்த வேலையும் செய்ய இயலாத சோம்பேறியாக கணினி இன்றைய தலைமுறையை உருவாக்கி வருகிறது. எது கேட்டாலும் விளையாடுறதுக்கா கணினியில், நண்பர்கிட்ட பேசுறதுக்கா கணினியில், பாடம் கற்றுக்கொள்வதற்காக கணினியில், கணக்கு போடுறதுக்காக கணினியில், இப்படி எது எடுத்தாலும் கணினியின் முன்னாடியே உட்காந்துட்டு சோம்பேறியாக மாற்றிட்டுருக்குது இன்றைய சமுதாயத்தை. அண்மை காலத்தில் நீலத்திமிங்கலம் எனப்படும் கணினி விளையாட்டில் ஈடுபட்டு எத்தனையோ இளைஞர்கள் விலைமதிப்பில்லா உயிரை விட்டனர். ஆமாம், 2-3 வருடங்களுக்கு முன்பு நீலத்திமிங்கலம் அப்படின்ற ஒரு விளையாட்டு கணினியின் மூலமாக விளையாடி அதுக்கு அடிமையாகி அது என்ன சொல்லுதோ அதை எல்லாத்தையும் செஞ்சு தற்கொலை பண்ணிருக்கிற அந்த முடிவுக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டாங்க. அதுக்கும் கணினி தான் காரணம். இதைத்தான் ஆக்கம் என்று எதிரணியை கூறுகிறார்களா அப்படின்னு கேட்குறாங்க எதிரணியினுடைய இந்த மகிழன். ஆகவே கணினியின் வளர்ச்சி அழிவிற்கே என தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதே நடுவரிடம் நான் வைக்கும் வேண்டுகோள். நன்றி, வணக்கம் அப்படின்னு பேசிட்டாங்க. இப்போது கணினியினுடைய தேவை அழிவை ஏற்படுத்துறது அப்படின்றது தான் இவங்களுடைய, துளசியினுடைய விளக்கம். மாணவர்களே, நம்ம அடுத்து நடுவரனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். அருமையாக பேசி அவையின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியுள்ளார் துளசி அவர்கள். கணினியும் உலகெங்கும் உள்ள கணினி செய்திகளை இணைக்க பயன்படும் இணையதளமும் இணைந்து இணைய இலக்கியம், அறிவியல், வானியல், வரலாறு, புவியியல், கணிதம், திரைப்படம் என எண்ணற்ற துறைகளில் எண்ணி பார்க்க முடியாத வளர்ச்சியை உருவாக்கி உள்ளன. இதெல்லாமும் இருக்குதான், கண்டிப்பாக உருவாக்கி தான் இருக்குது கணினி. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று கூறுவது போல் இன்றி கணினியின்றி அணுக்கூறுகளும் அசையா என்பது மறுக்க முடியாத உண்மை. கணினி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது அப்படின்றது நிச்சயமான உண்மைதான். பல்லாயிரக்கணக்கான இந்திய இளைஞர்கள் உலகம் முழுவதும் சென்று கணினி வல்லுநராக பணியாற்றி நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்த்து வருவதற்கு கணினித்துறையின் வளர்ச்சியே காரணம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வர். கண்டிப்பாக உலகை உள்ளங்கையில் கொண்டு வந்துள்ள கணினி நம் அன்றாட வாழ்வில் பயன்பாட்டில் இன்றியமையாத கருவி. ஆம், இன்றியமையாத கருவிதானாலும் கணினியை எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த நேரத்தில் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்தால் அதை ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். அதாவது அதனால் வருகின்ற நன்மை தீமையை நன்கு உணர்ந்தால்
அதனை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். மாணவர்களே, கருவியை சரியாக கையாள தெரியாதவர் ஏற்படுத்தும் தீமைகளை பெரிதுபடுத்தி கணினி மீது பழி போடுவது சரியான கருத்து ஆகாது. கண்டிப்பாக கணினியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதவங்க சிலர் பயன்படுத்தி அதை ஆபத்தை ஏற்படுத்தி கொள்றதுனால அந்த பழியத்தை கணினி மேலே போடக்கூடாது. கணினியை பயன்படுத்துகிறவங்க கிட்ட தான் இருப்பது பிழை. ஆகவே கணினியின் வளர்ச்சி ஆக்கத்திற்கு என தீர்ப்பு அளிக்கிறேன். முறையான கணினி அறிவியலை கற்போம், அதன் வழி அறிவை விரிவு செய்வோம், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோம் என்று நன்றி சொல்லிட்டாங்க. எனவே மாணவர்களே, அதனுடைய தேவைக்கு மட்டும் நம்முடைய ஆக்கத்திற்கு மட்டும் கணினியை பயன்படுத்தி ஆக்கத்திற்கு பயன்படுத்துவோம், வளர்ச்சியை பெறுவோம். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.